இந்த வீடியோ எங்கே எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் காலேஜில் ஒரு செலிப்ரேஷன் நடந்துச்சு, அதுக்கு எடுத்த வீடியோ தான். என்ன வீடியோ, என்னென்ன ஃபங்க்ஷன் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோன்னு எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துச்சு. என்ன காலேஜ்னா எஸ்எம்எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பேரூரில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து முளப்பாரியிலேருந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். முளப்பாரி பண்ணும்போது கரகம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா புளி ஆட்டம் அந்த மாதிரி எல்லாம் வேஷம் போட்டு நல்லா ஆடிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சும்மாவே இல்லைங்க, நல்ல டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். என்ன நம்ம கொடுத்தாலுமே வந்து நல்லா வாலண்டியராக வந்து பண்ணுறாங்க, நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாங்க. அதுவும் எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பு சுத்திர ஃபங்க்ஷன்லாம் சூப்பராக பண்ணாங்க. இந்த கம்பு சுத்திர போட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு, கரகெல்லாம் எடுத்து சூப்பராக ஆடினாங்க. இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா கிராமிய பொங்கல் அப்படிங்கிற ஒரு விழா நாங்கள் நடத்தியிருந்தோம். அப்படியே ஃபுல்லாக எங்களை கிராமத்துக்குள்ளே கூப்பிட்டு போன மாதிரியே ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு. முளப்பாறையிலேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, எல்லா கமிட்டியுமே வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுவும் முளப்பாறை கமிட்டி இந்த கரகாட்டுறதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த பசங்க இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறது எல்லாமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரம்ஸ் கூட அவ்வளோ நல்லா வாசிச்சுட்டு இருந்தாங்க, சும்மா நிற்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நல்லா இறங்கி குத்தாட்டம் போட்டாங்க, அந்தளவுக்கு இந்த ட்ரம்ஸ் வந்து நல்லாவே வாசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு சூப்பராக நல்லா கம்பு சுத்துச்சுங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு, நல்லா டேலண்டடாக இருந்துச்சு இந்த பொண்ணு. இதெல்லாம் பார்க்கவே நல்லா டே ஃபுல்லாக சூப்பராக நல்லாவே நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். சும்மா இருந்த பொண்ணுங்க கூட பக்கத்தில் இருந்தாங்க, அவங்களும் சேர்ந்து வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறத பார்த்துட்டு அவங்களால நிற்கக்கூட முடியல, அந்தளவுக்கு நல்லாவே வந்து இறங்கி வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சில லைனில் நின்றுட்டு இருந்த பொண்ணுங்க எல்லாமே வந்துட்டாங்க, ஓடி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10:00 வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ட்ரம்ஸ் வாசிக்கிறது இதெல்லாம் வந்து முன்னாடி இந்த ப்ரோக்ராம் வந்து 10:00 வரைக்கும் நடந்துச்சு. நல்லா எல்லா பொண்ணுங்களும் வந்து இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நாங்கள் மெதுவாக வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளுக்குள்ளே போனதும் கரகம் இறக்கி வச்சுட்டு முளப்பாறையெல்லாம் இறக்கி வச்சுட்டு அடுத்தது வந்து ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கலர் கோலம் போடுறது, அதுக்கு போக பொங்கல் வைக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறது பசங்க பொண்ணுங்க எல்லாருமே ஜாயின் ஆகிட்டாங்க. கோலம் போடுறதுல கூட பார்த்தீங்கன்னா பசங்க பொண்ணுங்க எல்லாம் ஜாயின் ஆகி எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி வச்சாங்க, சூப்பராக இருந்துச்சு. நல்ல யூனிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே. டோட்டலாக நாங்கள் வந்து 11 பொங்கல் மாதிரி வச்சுருந்தோம். எல்லாம் முன்னாடி மஞ்சள் வச்சு பிள்ளையார் பிடிச்சி பானைக்கு நல்லா வந்து பூவெல்லாம் கட்டி அது போக அடுப்புக்கு மஞ்சள் பூசி எல்லாம் விறகெல்லாம் வச்சு சூப்பராக வந்து பொங்கல் வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா எங்களை வந்து கிராமத்துக்குள்ளே கூப்பிட்டு போகிற மாதிரியே இருந்துச்சு. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே நல்லா தெரியும், நல்ல உண்மையாகவே நான் வந்து எக்ஸைட்டடாக இருந்தேன் இந்த காலேஜில் இருந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணும் போது, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சீஃப் கெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேரூரில் இருக்க துணை தாசில்தார் கூப்பிட்டுருந்தோம். அவருமே வந்து நல்லா சிறப்பாக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமும் தனித்தனி கமிட்டிகிட்ட கொடுத்து எல்லாமே வந்து நாங்கள் நடத்தினோம். கமிட்டி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அவங்களுக்கு கொடுத்த ஒர்க் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக முடிச்சிருந்தாங்க. தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் வைஸும் பொங்கல் வச்சுருந்தோம், அதே மாதிரி காலேஜ் வைஸு ஸ்டாஃப்ஸ் வைஸ் தனியாகவும் வச்சுருந்தோம், ஸ்டூடெண்ட்ஸ் தனியாகவும் வச்சுருந்தாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக, காமர்ஸ் தனியாக, சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் தனியாக, இந்த மாதிரி எல்லா விஸ்காம் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து தனித்தனியாக இங்கிலீஷ் தனியாக தமிழ் தனியாக எல்லாம் வச்சுருந்தாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 11 பொங்கல் வச்சுருந்தோம். அது போக தனியாக ஆஃபீஸ் காலேஜ் தனியாக வந்து ஒரு பொங்கல் தனியாக வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது அவங்களோட எல்லா எக்ஸைட்டட் அவங்களோட எல்லா ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே வந்து கலந்து போட்டு பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு, எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க இந்த பொங்கலுக்காக. நல்லாவே வந்து பொங்கல்லாம் பொங்கியிருந்துச்சு. இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நல்லா தேடியெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து பண்ணாங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ரோக்ராம்லாம் வச்சுருந்தாங்க. சின்ன ப்ரோக்ராம் சொல்ல முடியாது, பெரிய ப்ரோக்ராமே வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருந்த பொங்கல், அதனால் தனியாக ஸ்பெஷலாகவே நான் இந்த வீடியோவை நான் வந்து எடுத்திருந்தேன். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து டெடிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து எடுத்திருந்தேன். எங்கள் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு.
எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அதுவும் என்னோடய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வைக்கும் வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. கூட நாங்கள் எல்லா ஸ்டாஃப்பும் வந்து சேர்ந்து ஹெல்ப் பண்ணி நாங்கள் வச்சோம். இந்த பொங்கல் சூப்பராக பொங்குச்சு. அப்படியே கிழக்கு பார்த்து நாங்கள் வச்சோம், நல்லா வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து நல்லா பொங்குச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே கொலவெல்லாம் கொட்டி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மூமெண்ட்டு. நாங்கள் வந்து 1 கிலோ அரிசிக்கு வரைக்கும் வச்சுருந்தோம். பானை நிறைய தண்ணி ஊற்றுனால கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் அரிசி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே கேர்ள்ஸ் தான் எல்லாமே பண்ணாங்க. கூட நாங்கள் எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருந்தோம், எப்படி பண்ணணும் எல்லா ப்ரொசீஜர் பண்ணோம். சில டைம் நாங்களும் வந்து போய் உள்ளே போய் இறங்கி நாங்கள் பொங்கல் வைக்கவும் இது பண்ணோம். ஃபைனலாக சாமி கும்பிட்டு அரிசியெல்லாம் போட்டுட்டு எல்லா ஸ்டாஃப்ஸும் எங்கள் டிபார்ட்மெண்ட் எல்லா ஸ்டாஃபும் சாமி கும்பிட்டு அரிசி போட்டோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலாக சக்கரை போட்டு இறக்கி பரிமாறுற வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக ஸ்டாஃப்ஸும் அங்கேயே தான் இருந்தோம். பசங்க பொங்கல்னு தனியாகவே அவங்களும் தனியாக வந்து வச்சாங்க, பசங்க மட்டுமே பொங்கல் வச்சாங்க. இது முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து அங்கே வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இப்படி இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா புல்லரிச்சிச்சு. பரவாயில்ல, இந்த காலத்துலேயே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்படி நல்லா இன்ட்ரெஸ்டடாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பேரும் நல்லா ஈச் அண்டு ரெண்டு பேர்த்தோட கான்ட்ரிபியூஷனும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே வந்து என்கரேஜ் பண்ணாங்க. இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சூப்பராக என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க, நல்லா என்ஜாயும் பண்ணிகிட்டு இருந்தாங்க சைடில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். நீங்களே பாருங்கள் அதெல்லாம். இது ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி சுற்றுற போட்டி. இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஒரு பொண்ணும் ஒரு பையன் ரெண்டு பேரும் கலந்துருந்தாங்க. இந்த பையன் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் டம்ளர்லேருந்து தண்ணி கீழே விழுகாத அளவுக்கு நல்லா சுற்றுறான், நல்லா இருந்துச்சு. இது பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. பொண்ணு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மிஸ் பண்ணிடுச்சு, அப்புறம் டம்ளர் வந்து கீழே விழுந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இந்த இடத்துல லைட்டாக அந்த பொண்ணு விட்டுருச்சு, பட் அந்த பொண்ணு கப்பு கீழே விழுந்தாலும் பரவாயில்லன்னு திரும்ப அகைன் வந்து சுற்றிட்டு தான் இருந்துச்சு. பையன் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கப்பில் அந்த தண்ணி கொட்டவே இல்லை. ஃபைனலாக அதை எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டான். நாங்கள் மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க செம்மையாக அடித்தாங்க, நல்லா அடி அடின்னு அடித்தாங்க. அதை சுற்றி நின்று பசங்க நல்லா ஆட்டம் போட்டாங்க. சாருங்குமே வந்து விடலை, டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கவே நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஃபைனலாக எல்லாமே வந்து பெர்ஃபார்ம் பண்ண பசங்க எல்லாம் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாம் சுற்றி நின்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக என்கரேஜ் பண்ணாங்க, நல்லா என்ஜாயும் பண்ணாங்க.
இந்த மாதிரி உங்கள் காலேஜில் என்னென்னலாம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களோட அனுபவம் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் பையன் சிஎஸ்ஸு ஃபைனல் இயர் பையன், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். நல்லா வந்து கம்பு சுற்றுறதுல பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேலண்ட்டாக இருந்துச்சு இந்த பையனுக்கு, பயங்கரமாக பண்ணிகிட்டே இருந்தான். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்கி மவுஸ் வந்துருச்சு இது கூட வந்து விளையாடுறதுக்கு. வந்து பார்த்தா கடைசியில் ஃபைனலாக வந்து அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. மிக்கி மவுஸ் என்ட்ரு ஆனதுக்கப்புறமே வந்து நல்லா எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதாக பாருங்கள் மிக்கி மவுஸ் வந்துருச்சு, அதுவும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் வந்து சும்மா இல்லை, சேர்ந்து ரெண்டு பேரும் விளையாடும் போது சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க, பாட்டுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குச்சி வச்சு. எல்லா பொங்கலும் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் பிரின்ஸிபல் வந்து தனித்தனியாக வந்து பொங்கலுக்கு வந்து தனியாக வந்து சாமி கும்பிட்டு எல்லாத்துக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. எங்கள் பிரின்ஸிபலுக்கு உண்மையாகவே இங்கே நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் அது போக வந்து ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உரியடி, லெமன் அண்ட் ஸ்பூன், லக்கி நம்பர் ட்ரா, இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, நிறையா போட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்டாஃப்ஸும் தனியாக வந்து கலந்துக்கிட்டாங்க, அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸும் வந்து தனித்தனியாக கலந்துக்கிட்டாங்க. ஃபைனலாக வந்து உரியடியில் வந்து யாருமே ஜெயிக்கல, ஃபைனலாக ஒரு சார் மட்டும்தான் வந்து ஜெயித்தார் உரியடியில். ஸ்டூடெண்ட்ஸு சார் எல்லாருமே, கேர்ள்ஸ் எல்லாருமே நாங்கள் வந்து உரியடியில் கலந்துக்கிட்டோம், யாருமே வந்து ஜெயிக்கல. ஃபைனலாக ஒரே ஒரு சார் மட்டும்தான் வந்து ஜெயித்தாங்க. ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணதை விட கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணதான் அதிகம், நல்லா கீழேயும் தனித்தனியாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது போக இங்கே பார்த்தீங்கன்னா கயிறு இழுக்கிற போட்டியெல்லாம் நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மூணு ரவுண்டு வச்சுருந்தாங்க, அதில் ரெண்டு ரவுண்டுமே வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து வின் பண்ணாங்க கேர்ள்ஸு. அதே மாதிரி ஸ்டாஃப்க்கும் தனியாக வச்சுருந்தாங்க, பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக வச்சுருந்தாங்க. பசங்களுக்கு பண்ணும்போது ரெண்டு கயிறும் இழுத்து ரெண்டு பக்கமும் இழுத்து கயிறையே வந்து பிச்சுட்டாங்க, அந்தளவுக்கு பசங்கள் ஸ்ட்ராங்னு வந்து ப்ரூவ் பண்ணாங்க. ரெண்டு பக்கமே வின்னு அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க பசங்க. இது எங்கள் டிபார்ட்மெண்ட் பொங்கல், பிரின்ஸிபல் வந்து சாமி கும்பிட்டு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவள்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணியிருந்தாங்க, இது நல்லாவே இருந்துச்சு. எல்லா ப்ரோக்ராமும் முடிஞ்சு வீட்டுக்கு வரத்துக்கு பார்த்திங்கன்னா டைம் வந்து 7 ஆயிடுச்சு, பட் நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்களை விட ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து டெய்லி ரெகுலர் கிளாஸ் ரொட்டீனாக இருக்கும்போது இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் தனியாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது அவங்க நல்லாவே வந்து மைண்டு நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு காலேஜ் அனுபவம் இருந்துச்சுன்னா அங்கே என்னென்ன போட்டியிலலாம் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.